தொற்று என்பது மிக வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் இந்த சங்கிலியை, இந்த தொற்று நீடிக்கக்கூடிய இந்த சங்கிலியை நாம் நடுவிலே அறுவடை செய்வதுதான் இதனுடைய வெற்றி. நம்முடைய ஊரடங்கினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. ஊரடங்கில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக வணிக அமைப்புகள், தொழில் அமைப்புகள் இதற்கான ஒத்துழைப்பினை நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆக்சிஜன் தேவையாக இருக்கிறது, ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்சிஜன் இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று பல இடங்கள் சொல்லியிருக்காங்க. ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே உடனடியாக மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கடிதம் எழுதி, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 210க்கு மேலே இப்போ 400 கூடுதலாக 419 டன் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து அதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட்டிலிருந்து நமக்கு ஆக்சிஜன் தயாரித்து வர வேண்டியது. இப்போ வந்து நம்ம வந்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இப்போ 35 மெட்ரிக் டன் வந்து நமக்கு 11ஆம் தேதி நமக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதை 70 மெட்ரிக் டன்னாக நம்ம உயர்த்துவதற்கான திட்டங்கள் நம்ம அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கு 12ஆம் தேதி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் JSW இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த லிக்விட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களுடைய அந்த ஃபெசிலிட்டியிலேருந்து இன்னும் நம்ம கூடுதலாக அதை நம்ம உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது 12 கிலோ லிட்டர்லேருந்து இப்போ அவங்க 16 கிலோ லிட்டராக அவங்களுடைய உற்பத்தியை உயர்த்தி தருவதற்கு சொல்லியிருக்காங்க. அதேபடி CPCL, சென்னை பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன், அதுலேருந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா 300 படுக்கைகள் வந்து அங்கேயே உருவாக்கியிருக்கோம். அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே CPCL நம்ம உருவாக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய CPCL ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய ஆக்சிஜனை வச்சு அங்கே ஒரு 300 படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை நம்ம அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் யூனிட்ஸ் ஏற்கனவே சில யூனிட்ஸ் இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ANS ஆக்சிஜன், தமிழ்நாடு ஏர் ப்ராடக்ட்ஸு, காமாட்சி ஸ்டீல் அப்படின்றவங்கலாம் வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை மெடிக்கல் ஆக்சிஜனாக நம்ம மாற்றுறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றக்கூடிய நடவடிக்கையில் அவங்ககிட்டையும் பேசி இப்போ அவங்க அந்த முயற்சியில் உடனடியாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமாக வந்து பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்து அங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஜென்ரேஷன் யூனிட்ஸ் வந்து பண்ணுறாங்க.